தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு சம ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரோஜாவுக்கு இப்போ குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சம சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணுமா, அதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்கள் மனசு நிறைவா, விலை ரொம்ப குறைவா, உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மேலும் தொடர்புக்கு 6380650947 என்ற எண்ணுக்கு எங்களை அழைக்கவும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ரோஜா சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நிலைமையில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சீரியலில் ரோஜாவுடைய அந்த ப்ரெக்னன்சி ட்ராக் ரிலேட்டடான எபிசோட்ஸ் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் தகவலில் இந்த ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அர்ஜுன் அண்ட் ரோஜாவோட ஃபேனாக அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதாவது சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து திருப்பங்களோட தான் சீரியல் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் வந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக சில விஷயங்கள் இப்போ தற்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரோஜாவுக்கு பிறக்க போகிற குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்ஜுன் சார் அந்த குழந்தையை கையில் வச்சிருக்க பிக்கை வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தை தான் வந்து அர்ஜுன் அண்ட் ரோஜாவுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான படப்பிடிப்பையும் ரோஜா டீம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோஜாவுக்கு அந்த பிறந்தை ஐ மீன் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழந்தையை தான் வந்து அர்ஜுன் சார் கையில் வச்சிருக்காரு. அந்த குழந்தையை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வருது, ஸோ அங்கே சாமி கும்பிட்றது, அந்த மாதிரியான எபிசோட்ஸ் வரைக்கும் எல்லாமே படப்பிடிப்பு முடிச்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த எபிசோட் வந்து ஹை வோல்டேஜ் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடை மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டு தான் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன எபிசோட்ஸ் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் சொன்னே உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.